சிவகார்த்திகேயன் இப்போது ஜெயம் ராஜாவோட டைரக்ஷன்ல வேலைக்காரன் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா சிவாவுக்கு ரொம்பவே ராசியான பொன்ராம் டைரக்ஷன்ல நடிக்கவிருக்கும் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தா நடிக்க போறாங்க. எப்பவுமே பொன்ராம் படத்துல ஹீரோவுக்கு சமமா ஒரு குணச்சித்திர நடிகர் இடம்பெறுவாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சத்யராஜும் ரஜினி முருகன் படத்துல ராஜ்கிரண் சமுத்திரகனிக்கும் அந்த ஸ்கோப் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு சமமான ரோல்ல நடிக்க போறவங்க யார் என்று தெரிய வந்திருக்கு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அக்காவா ஒரு வெயிட்டான ரோல்ல நம்ம மச்சான் நமிதா நடிக்க போறாங்க. இடையெல்லாம் குறைச்சிட்டு ரீஎன்ட்ரி ஆக இருக்கும் நமிதா இப்ப பொட்டு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா ரோல்ல நடிக்க மாட்டேன்னு அடப்பிடிச்சவங்க கதையையும் கேரக்டரையும் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். முக்கியமா படத்துல சூரியும் நமிதாவும் யார் யாரை விட அதிகமா சிரிக்க வைக்க போறாங்கன்ற போட்டியே நடக்குமா. ஜனவரி மந்த்லயே தொடங்க வேண்டிய இந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கு. அநேகமா இந்த ஏப்ரல் மந்த்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தோட குழுவினர். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. We'll be right back.